ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறையிலேருந்து இப்போ புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. யாருக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பெண்களுக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இதில் அறிவிச்சிருக்க எல்லா வேலைவாய்ப்புகளுக்கும் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வாரம் 2 நாள் லீவ், சனி ஞாயிறு 2 நாளும் எப்போவுமே உங்களுக்கு லீவாக தான் இருக்கும். 5 நாள் மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 30,000 ரூபா வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, அதே மாதிரி தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஒரு அவசர கால வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளே உங்கள் லாஸ்ட் டேட் முடிஞ்சு ஒரு 10-20 நாளுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4 டிசம்பர் 2023 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதினும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கமெண்ட்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அவங்க அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஓகேங்களா, என்னென்ன வேலைவாய்ப்புகள் இதில் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு அவங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பயோடேட்டா, அதில் மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரைட் சைட் கார்னர் டாப்பில் இருக்க மாதிரி ஒரு ரெஷ்யூமை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது கூட மிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மொத்தம் பார்த்திங்கன்னா 6 விதமான பதவிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பாதுகாவலர், செக்யூரிட்டி. இந்த வேலைவாய்ப்புக்கு 10,000 ரூபாய் சம்பளம். உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் முழுக்க முழுக்க பெண்கள் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர், பல்நோக்கு உதவியாளர்னு சொல்லுவாங்க. 6,400 ரூபா உங்களுக்கு சம்பளம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம சொல்ல போகிற எல்லா வேலைவாய்ப்புக்குமே உங்களுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்க பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தது தொழில்நுட்ப பணியாளர், அதாவது ஐடி ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், அதாவது டிகிரி நீங்கள் எதில் படிச்சிருந்தாலும் சரி, கூடவே பார்த்திங்கன்னா டிப்ளமோ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லை ஐடி, அப்படி ஏதாவது டிப்ளமோ படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டிகிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ரிலவெண்ட்டான டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. அதுக்கடுத்து என்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வழக்கு பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாஸ்டர் இன் லா, மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க், சோசியலாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலவன் ஃபீல்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம், மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்க பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த ஆலோசகர், அதாவது சீனியர் கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து கேஸ் ஒர்க்கருக்கு சொன்ன மாதிரி தான், மாஸ்டர் இன் லா, மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க், சோசியலாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி, இந்த மாதிரி ரிலவன் ஃபீல்டில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 20,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம், மேக்ஸிமம் 40 வயது வரை இருக்க பெண்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா மைய நிர்வாகி, அதுக்கும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் இன் லா, சமூக பணி, அதாவது மாஸ்டர் இன் சோசியல் ஒர்க், சோசியலாலஜி, சோசியல் சயின்ஸ், சைக்காலஜி. ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு 30,000 ரூபாய் சம்பளம், மேக்ஸிமம் 40 வயது இருக்க பெண்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் மொத்தம் 6 விதமான பதவிகள். இதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்க யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் அப்ளை பண்ணுறேன், என்னோடய ரெஷ்யூம் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன், நான் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ரெஷ்யூமில் மறக்காமல் ஃபோட்டோ இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சிவியை. கூடவே உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்,
இதெல்லாத்தையுமே கம்பல்சரி கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி வச்சு எல்லா அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸையும் ரைட் சைடு பாட்டமில் கீழே அந்த ரைட் சைடு கார்னரில் மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அனுப்புங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் 2வது தளம் திருவள்ளூர் மாவட்டம் 602001. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேரிலையோ இல்லை தபால் மூலியமாக எப்படி வேணாலும் சப்மிட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இந்த அட்ரஸில் அதாவது நேரில் கொடுத்தாலும் சரி, ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பிச்சாலும் சரி, ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சாலும் சரி, இல்லை நார்மல் ஆர்டினரி தபால் மூலியமாக அனுப்பிச்சாலும் சரி, நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். இந்த வேலை எதுக்கு பார்த்தீங்கன்னா 4/12/2023 முழுசாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 வாரத்துக்கு மேலே டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.